Hey guys, welcome back. Dali goli piya, dalale vaatu piya, dele jot kiya, palale tol kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாஃபிஸோன் சேனல்லேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீரியல் கொடுமைகள் எடுத்து வந்திருக்கிறேன். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா, புது சீரியல் எல்லாம் மாட்டியிருக்கு போல, அதுக்கு ட்ரால் பண்ணி இருக்காரு, அதை பார்க்க போகிறோம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறது நல்லா டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. Welcome to A square plus B square plus C square is equal to cable wire. கேபிள் வயரா? அதாவது நான் இந்த மாதிரி சீரியல் மிஸ்டேக் எடுத்து பண்ணும்போது எனக்கே சில டைம் நிறைய மிஸ்டேக் நடத்துறது. அது நாட்டுக்கும் இப்படித்தான், வீட்டுக்கும் அப்படித்தான். வெள்ளிக்கிழமை நிகழ்களை பார்த்து முடித்ததும் மீண்டும் பேசலாம். ஐயா ஐயா, வெள்ளிக்கிழமை நிகழ்லாம் கிடையாது ஐயா. ஓ சாரி, நான் அந்த நினைவுகள் பேசிவிட்டு என்று நினைக்கிறேன். ஓகே, ஷாஃபிஸோன் வழியே சீரியல் குறைகள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நவீன் நெக் டாக்கேஸ் அப்படின்றவர் நம்மளுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. ப்ரோ, இந்த டேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்கள், நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் அந்த கேன்டீன் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சரியான கண்டென்ட் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாப்புல. சரி, அப்படி என்னதான் கண்டென்ட் இருக்குன்னு நானும் போய் பார்த்தேன். என்னடா சொல்கிற? அதாவது நம்மளுடைய செல்லியை அவங்க அம்மாவுடைய கேண்டீனுக்கு சீல் வச்சுட்டாங்க அப்படிங்கிற நியூஸை ஃபோனில் அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காரா? சரி ஓகே, அப்படியே அடுத்த தீ பாருங்க. வாக்குரையா பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? இல்லையா? 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 சரி ஓகே, தெளியன் அவர் ரூம்ல உட்கார்ந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அந்த போனோடைய மாடல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. பாத்துட்டீங்களா? சரி ஓகே, இப்ப அதே மொபைல எடுத்துட்டு பரபரப்பா அங்கேருந்து ஓடி சுறுசுறுப்பா ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட காட்டாருல, இப்போ அதே போனுடைய மாடல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மேல இருந்து குடுகுடுன்னு ஓடி வர்றதுக்குள்ள அந்த லிங்க தாத்தா அனுப்பி தாத்தா அவர போன்ல பாக்குறாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் மருமக வந்து பிரெக்னண்டாவே இல்ல, பட் இருந்தாலும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுருக்காங்க. நாடகத்துக்குள்ள நாடகம் எப்படி? சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்பட கூடாதான் சிரிச்சேன். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருக்கும் தெரியாம டேப்லெட் எல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா, போட்டுட்டு இந்த டேப்லெட்டை ஒழிச்சு வச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த மாமியாருக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த டேப்லெட்டை கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த சீனோடைய கருவே. சோ நீங்க எல்லாரும் இப்போ ஒரு பதத்தோடய இந்த சீனை பாருங்க. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? என்னமோ திருட்டு வேலை பண்றோம், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன டேப்லெட் இது? மாத்திரையை அதே மாத்திரையை ஒளிச்சு வச்சுட்டாங்களா? கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. பட் அந்த மாத்திரை அட்டையோட கலர் ப்ளூ கலர்ல இல்லாம ப்ரவுன் கலர்ல மாறி போச்சு. இப்ப அதே மாத்திரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்ல இது வேற மாத்திரையா? பேதி மாத்திரை.
ஒரு சாதாரண மாத்திரை சீனி, அந்த மாத்திரை சீனி எடுத்து இப்படி மாத்திரைங்களே, ஒரு மனசாட்சி வேணாமா? விட்டு 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 போறல, விட்டு போ போ. அடுத்த விஷ்ணு பிரகாஷ் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. ஹாய் ப்ரோ, சன் டிவி பூவா தலையா சீரியல்ல இந்த எபிசோட்ல இந்த டேட்ல போய் பாருங்க, ஒரு வீடியோ கால் ஒன்னு பண்றாங்க. அந்த வீடியோ காலை பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். சவுந்தர்யா வெள்ளம் இடிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்காரு பாருங்க. அம்மா நான் வேணும் தான் சொன்னேன். வீடியோ கிளிப் ஓடிக்கிட்டு இருக்கு. தனியா போர்ட்ரேட்ல ஷூட் பண்ணனும், அது இவங்க ஷூட் பண்ண மறந்துட்டாங்களோ என்னவோ, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இவங்க ஷூட் பண்ண அந்த புட்டேஜ் எடுத்து தான் அங்க போட்டிருக்காங்க. அந்த புட்டேஜியாச்சும் போர்ட்ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கீழே இவங்க மூஞ்ச வச்சு விட்டு ஒரு வீடியோ கால் மாதிரி பண்ணிருக்கலாம்ல. வீட்டை யோசிப்பாரு, இவங்க தர்ற சம்பளத்துக்கு இவ்வளவெல்லாம் பண்ண முடியாது, அதை எடுத்து இங்க வைப்பேன், அவ்வளவுலாம் என்னால முடியும் அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா இவர் சொல்லுவாரு, ஏதோ போட்டு எடுக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சொல்லி தரலையே, இதை எடுத்து வைக்கத்தானே சொல்லி கொடுத்தாங்க, இது ரெண்டுல எந்த ரகம்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த எடிட்டருக்கு கடைசி ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி நினைக்கிறேன். நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம். இதுல நான் போர்ட்ரைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இல்லன்னா அவருக்கு பண்ண தெரியல, அவளெல்லாம் பண்ண முடியாது, வாங்கடாவே வாங்கடா அப்படிங்கிற ஒரு வெறுப்புல எடிட் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கு. ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. சீரியலை தான் அப்படி இப்படி எடுக்கிறீங்கன்னா ஒரு வீடியோ கால் அத கூடவா உருப்படியா எடுக்க மாட்டீங்க. பொன்னி செல்வி அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இனியா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் ஒன்னு வருது, அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைட் சீன் தானே இதுல, அப்படி என்ன மிஸ்டேக் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் யோசிச்சேன். பாய்ஸ் நல்ல ஆக்சன் பாக்க மாட்டேங்குது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. உங்களுக்கு ரொம்ப மெனக்கெட்டேன். யுவரா அதாவது பெரிய சண்டைய போட்டு சட்டையெல்லாம் கரையாக்கி கசக்கி எந்த ஒரு கோலத்துல இருந்து டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல, அங்க இருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வராப்ல, வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது நினைச்சிருப்பான், அதனால போய் ஒரு லாண்டரிக்கு போய் அதை கலட்டி அப்படியே கழுவி காய வச்சுட்டு அது காயிற வரைக்கும் அப்படியே பொக்கு பொக்கு பொக்குன்னு குந்திட்டு இருந்து எடுத்து போட்டுட்டு அப்பதான் மடிச்சு மடிச்சு வர்றாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், வீட்டுக்கு கிட்ட வரும்போதுதான் உதறி போட்டிருக்காரு, அது வரைக்கும் காய வச்சுட்டே எடுத்து வந்திருக்காரு, துவச்சி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அயன் பண்ணி போட்டு வந்திருக்காரு. என்ன கொடுமடா இது, அதுல ஒரு படத்தோட சீனை எடுத்து லைட்டா மாடிபிகேஷன் பண்ணி ஏதோ மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க ப்ரோ. அது என்ன சீன் உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க ப்ரோன்ற மாதிரி ஏதோ மாதிரியா. லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சா? லிஃப்ட் அதுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு வச்சா பல படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க அடுத்த சீனை பாத்துட்டீங்கன்னா என்ன படத்தை இவங்க எடுத்து மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்கன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. லிஃப்ட் நின்றுச்சுடா, லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சா? நல்லவேன்னு நினைச்சோம். என்ன சரத்துக்குமார் வச்சுட்டு இருக்க
நீங்கள் சார் விஜய் சார் வாய்ஸ் நினச்சி சரத்குமார் சார் வாய்ஸில் பேசுனேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தியா பார்த்தியா வீடியோக்கு நடுவில் போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டே பேசுகிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இல்ல இது வந்து இருக்கிறதுல கேவலமான மிஸ்டேக்குங்க. ரெண்டு பேர் பேசுற மாதிரி ஃப்ரேம் வைக்கிறேன்ட்டு நல்லா அந்த கண்ணாடியை ஃபுல்லாக காட்டுறீங்க. சரி நீங்க டப்பிங்கில் கொண்டு வர்றீங்க, டப்பிங்கில் அதை பார்த்து பேசும்போது பக்கு பக்குன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மூச்சுக்கு 300 தடவை வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி நீங்க நாங்கள் சீன் பார்க்காம பேசிட்டோம், அதை தூக்கி அந்த எடிட்டிங்கில் தூக்கி வைக்கிறவருக்கு என்ன என்ன, நீங்க இவனுக்கும் சம்பளம் கொடுக்கறதே இல்லையாடா. நடிக்கிறவர் கேமராமேனு எடிட்டர் எவ்வருக்குமே சம்பளம் கொடுக்கல, எல்லாம் வாலண்டியராக வேலை பார்த்துட்டு வேண்டாம் வரப்புக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப மகா மட்டமான மிஸ்டேக்கு. கூடிய அந்த மலை துளிகள்லாம் உங்களுக்கு தெரியுதா, மலை கொட்ட கொட்ட அவ்வளோ வெயில் வெளியே அடிக்குது போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சோறு மலை, இந்த பக்கம் பார்த்தா பங்களி வெயில் பல்ல கடிக்கிட்டு அடிக்கிறது. சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. அதாவது வெளியே அவுடோர் ஷேட்டர் ஒன்று எடுத்திருக்காங்க, அதில் நல்லா வெயில் தான் அடிக்குது. பட் இருந்தாலும் இன்டோர் ஷேட்டர் ஒன்று எடுத்து காடு கண்ணாடியை நல்லா பப்பரப்பான்னு காமிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்ல இப்ப டிஸ்கஷனே வெளியே வெயிலா இருக்கு, இறங்கி நடந்து போக முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல கார் கண்ணாடியில மழை பெஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள் நீங்க வச்சிருக்கவே தேவையில்லையே. அதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு சீனை ஆட்டைய போட்டு அதுல நாங்க சில மாடிபிகேஷன் எல்லாம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சீன் வேற இந்த சீன் வேற, நீங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையிலேயே. அதான் வேணாம், காரு வந்து நின்றுச்சு, நீங்களா போய் அதுல கொஞ்சம் படுத்து பாத்துக்கிட்டு எழுப்பிட்டு வர்றதுக்கு பேர் ஆக்சிடென்டா. அதுவும் நீங்க ஓடி வந்து ஐஸ்கிரீம் பாருங்களேன், வெயில்ல உருகி இத்துணு கொண்டுதான் இருக்கு. இதுக்கு நீங்க ஓடி வந்து செத்து போயிட்டீங்களே மேடம். என்ன மேடம், நீங்க ராஜாராணி தானே அட்லி பாப்பர், நம்மள பார்த்தும் ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்கான் ஐயா. இருங்க நானே வரேன். அதாவது லோ பட்ஜெட் ராஜாராணியை எடுத்து ஓட்டி வச்சுக்கிட்டு ஹீரோயின் நாங்க சாக விட்டுட்டோம் அப்படின்னு ராஜாராணி நாங்க அதை கனவுன்னு சொல்லிட்டா. ஓ கனவு என்ன அப்படிங்கிற மாதிரி சீரியல் டைரக்டர் நம்மளுக்கே சவால் விடுறாருன்னா பாத்துக்கோங்களேன். வந்தோமா அடிச்சோமா போனோமா இருக்கணும், நடுவுல என்ன வீண் பேச்சு. சோ அவ்வளவுதான் சீரியல் கொடுமைகள். பட் இதுல டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் கண்டென்ட் ஆகி ஈரமான ரோஜாவே இடம் பெறவில்லை அப்படிங்கிறது தான். சோ இது பாக்கலாம், நெக்ஸ்ட் கண்டென்ட்ல கண்டிப்பா நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். கைஸ் நல்லா இருந்தது, ஆனா வர வர ரொம்ப வெஸ்டா போயிட்டு இருக்கு. இருக்கிறதுலயே நம்ம ஓகே இது இதனால பண்ணியிருப்பாங்க இதனால பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ரீசன் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமா போனது வந்து இந்த வெயில் மழை தான். ஆமா ஆமா, என்ன என்ன சொல்ல வர்றாரு டைரக்டர், நாங்க வெயில் மலை பார்க்காம உழைத்திருக்கிறோம். ஆமா நீங்க வெயில் மலை பார்க்காம உழைக்கல, எப்ப வெயில் அடிக்குது எப்ப மழை பெய்யுதுன்னு தெரியாம வேலை செஞ்சிருக்கீங்க. எவ்வளவு உங்களுக்கு பாக்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சமாவது நியாயமா இருக்கணும்னு இல்லாம எவ்வளவுக்கு ஆடியன்ஸை நீங்க இட போட்டு வச்சிருந்தா நீங்க அது எடிட்டிங் டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க.
சரி பரவாயில்ல போட்டு விடு இவங்க தானே அப்படின்னு எந்த அளவுக்கு உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் ஒரு இதாக மதிப்பு வச்சுருக்கீங்கன்னா இதை ஒரு மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சும் போட்டிருக்கீங்க பாருங்கள். கேவலம் நீங்களாம் இந்த இந்த அந்த பர்டிகுலர் சீரியல்லாம் வந்து சீரியல் எடுக்கிறதுக்கே தகுதி கிடையாது. கேவலங்க கேவலத்தின் உச்சம் அந்த மாத்திரை கலர் மாறினது கூட மன்னிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. அது சொல்லலாம் மாமியார் தப்பான மாத்திரையை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்கன்னு கூட கதையை சொல்லலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வெயில் அடிக்குது இறங்க முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? சரி அதில் மழை பெய்கிற மாதிரி சீன் வந்திருக்குல்ல, டப்பிங்லையாவது மாற்றிருக்கலாம். வெளியே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, இப்போ நான் ஒரு கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. இல்லையே நாங்கள் அவுட்டோர் ஷாட்டில் வெயில் அடிக்கிற மாதிரி எடுத்துட்டோமே அப்படின்னா எடிட்டிங்கில் ஃபேக்கு மழையாவது போட்டிருக்கலாம்ல. இது இதெல்லாம் பண்ண முடியாது, தூக்கி போடு எவன் பார்த்தா நமக்கு என்னங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கெல்லாம் இந்த சீரியல் ட்ரோலுக்கு கூட நீங்க லாயக்க கிடையாது. கேவலங்க அந்த இதெல்லாம். உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன், டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா